ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா தேக்கடியில் இருக்கோங்க. இதுதாங்க ஐயப்பன் கோயில் ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா 5 ரிலி டனலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்தான் மேடு கிளம்புறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுக்கி டேம். இப்போ இந்த கல்யாண மேடு வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கி டேமுக்கு 18 கிலோமீட்டருங்க. ஒரு 1/2 ஹவர் ட்ராவல் டைம். ஸோ இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிளம்புறோம் இங்கேருந்து. இதுக்குள்ள அந்த ஆர்ச்சு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அப்புறம் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டடாம். இப்போ நம்ம இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இடுக்கி டேமுடைய என்ட்ரன்ஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ க்யூ நின்றுட்டுருக்காங்களே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இ வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் அவங்க கூட்டிட்டு போயிட்டு வருவாங்களா. போயிட்டு நம்ம சுற்றிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆகுதுங்க. மொத்தம் 2 டேம் இருக்குது உள்ளே. இங்கேருந்து உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். அந்த மாதிரி தான் இங்கே ப்ராசஸ். எந்த ஒரு கேட்ஜெட்ஸுமே எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதுவுமே உள்ளே அலோடு இல்லை. போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இங்கே. நம்ம ஃபோட்டோ எடுக்கலனா கூட ஃபோனை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுலாம் இல்லை. எல்லாத்தையும் இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அதில் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. அடல்ட்டு கூட டிக்கெட் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ், குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 20 ரூபா டிக்கெட். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கி ரைடுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு 600 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வாகமன் போயிட்டு இருக்கோம். இடுக்கி டேம் டு வாகமன் பார்த்தீங்கன்னா இடுக்கி டேம்
62 kilometers riding hours pathinga 2 hours na ipa anga dhaan poiṭṭu irukka paarthu oru valiya pathinga inga dhaan oru hotel la paathom oru mess mari irukku inga dhaan pathinga fish mutta irukkaanga matha naang saapada item edhu illa nalla vela ana pathinga inge breakfast saapidalam mudivu panirukkom saapadu vandhaachinga banana chips அப்புறம் என்ன காய் குழம்பு இருக்கா மீன் குழம்பு தெரியல இது ஒரு தேங்காய் சட்னி மாதிரி இருக்கு இதுதானா இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னி வேணும் எவ்வளவு பெரிய ஃபால்ஸ் பாத்தீங்களா நல்லா மழை பிடிச்சிச்சு சரி நான் டீ குடிக்கலாம் தான் நிப்பாட்டின இல்லை நான் நிப்பாடி இருக்க மாட்டோம் இது இது ஊர் பேர் என்னம்மா மேரிக்குளம் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேரிக்குளம் சரி அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே புலப்பாடுன்னு தூர ஆரம்பிச்சிருச்சு மழை சரி கரெக்டாக ஒரு டீ கடையும் பார்த்தோம்னா சரி டீ குடிச்சிட்டு அப்புறம் போயிடலாம்னு சொல்லிட்டு நிப்பாடி இருக்கும் ஒரு பெரிய ஆறு போயிட்டு இருக்கு இப்போ வாகமன் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் என்ன ஆறு பேர் தெரியல இந்த ஊர் பேர் பாத்தீங்கன்னா பரப்பு பாருங்க எவ்வளோ வைடா இருக்கு பாருங்க இந்த ஆங்கிளில் சூப்பராக தெரிஞ்சுங்க ஆறு எப்படி ஓடி வந்துட்டுருக்கு பாருங்க வீடு இருக்கா இங்கே கீழே ஓஹோ ஆத்துக்கு பக்கத்துல வீடு
எங்க பார்த்தாலும் ஒரு அற்புதமான சீனரிங்க. இப்ப நம்ம சுத்திட்டு இருக்கிறதுல இடுக்கி மாவட்டத்துல தான் சுத்திட்டு இருக்கோம். ரோடு பக்கத்துல அவ்வளவு அழகா இருக்கு சீனரிஸ்ல. இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா வாகமனில் மெடோஸ் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. என்ட்ரி பார்த்தீங்கன்னா 9 AM டு 6 PM. இதே இதே வாகமன் ஹில்லுங்களா? வாகமன் மெடோஸ்க்கு ஹில்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? இதே வாகமன் ஹில்ஸ், ரெண்டு தான் சேம். இங்கே வாகமன் ஹில்ல பார்த்தீங்கன்னா ஜிப்லைன், ஸ்கை சைக்கிளிங், போட்டிங், கொட்டவாஞ்சி கயாகிங், ஃபிஷ் ஸ்பா, கிட்ஸ் போட்டிங் இதெல்லாம் இருக்குங்களாம். எல்லாமே இந்த சைடு. டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா வாகமானில் வாகமான் ஹில்ஸ், வாகமான் மெடோஸ் அப்படின்னு ரெண்டே தான் காமிச்சிட்டு இருந்தது. அப்புறம் இங்கே டிக்கெட் கவுண்டரில் கேட்டேன், வாகமான் ஹில்ஸும் இதே தானா இல்லாட்டி வேறு ஏதாவது பக்கத்தில் இருக்கான்னு, இதே தான் அது அப்படின்னாங்க. இங்கே ஃபிஷ் ஸ்பா ஏதோ இருக்குங்களாம் பாருங்க. ரிமூவ் டெட் ஸ்கின், கிராக்ஸை ஹீல் பண்ணுங்களா, மைக்ரோ மசாஜெலாம் போட்டிருக்காங்க. இந்த ஃபிஷ் ஸ்பாக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்களா 10 மினிட்ஸ்க்கு. பட் இன்னைக்கு மேபி ஓணம்னால பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபிஷ் ஸ்பாக் க்ளோஸ், ஆமாம். இந்தமாதிரி நம்ம காலை உள்ளே விட்டுட்டா அந்த குட்டி குட்டி ஃபிஷ்லாம் வந்து நம்மளுக்கு மசாஜ் பண்ணி விட்டு போயிடும். பயமாக இருக்கும், மீன் தெரியல. ஒருவேளை எடுத்துகிட்டு போயிட்டு வேற எங்கேயாவது வச்சுட்டு நினைக்கிறேன். வெறும் தொட்டி தான் இருக்காங்க. அப்படியே பனி இறங்கிட்டு வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:00. அங்கே போட்டில் ஜிப்லைன் பார்த்தோம் இல்லைங்களா, ஜிப்லைன் வந்தாச்சு. இப்போ கூட யாரோ போயிட்டு இருக்காங்க. போட்டிங் ஏதோ இங்கே ஜிப்லைன் மலையில போக்குறாங்க. பாருங்க அங்கே டிக்கெட் கவுண்டர்ல இந்த ஏறி வந்தோம். கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஃபுல்லாக மழை பிடிச்சிக்கிச்சு. பார்த்தீங்கன்னா ஜிப்லைன்ல இங்கிருந்து அந்த 8 பேரையும் கூட்டு போனாங்க. ரிட்டர்ன் வரதுக்குலாம் எதுவும் ஜிப்லைன்ல கூட்டிட்டு வரல. ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க போனவங்க. I didn't
போட்டிருக்காங்க. ஜிப்லைனுக்கு டிக்கெட் எவ்வளோ? ஓகே 300ங்களா? அந்த சைக்கிள் போற லைன் 300 ஆகும். இது காமிக்கிறது அப்படியே இறங்கிடுச்சு பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முடிச்சு. இப்பதான் நல்லா மழை பிடிச்சிச்சு, உடனே பாக இறங்கிடுச்சு. அது குட்ட வாஞ்சினா என்னங்க? குட்ட வாஞ்சினா இதுங்களாங்க? அது ரோ பண்றது யாரு? ஒரு நிமிஷம் இடது பக்கம் பண்ணா வலது பக்கம் திரும்பும். வலது பக்கம் பண்ணா இடம் திரும்ப மட்டும் ஆப்போசிட் ஃப்ரண்ட் டு பேக். முன்னாடி பின்னாடி பண்ணா முன்னாடி போகும். இப்ப பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பயமாவும் இருக்கு, ஹாப்பியாவும் இருக்கு. கொஞ்சம் தான் ஹாப்பி. அங்க பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க, ஸ்கை சைக்கிளிங் போயிட்டு இருக்காங்க பாருங்க. அம்மா ஸ்லோவா அப்படியே டர்ன் பண்ணிக்க மாமா.
காஸ்ட் அது எவ்வளோ? அது இதே ரேட்டு தானே எவ்வளோ? இதே ரேட்டு தான் வருமா?